வணக்கம். இன்று அகில இந்திய கிறிஸ்துவ கூட்டமைப்பின் மாநில தமிழ்நாட்டினுடைய கிறிஸ்மஸ் விழா மற்றும் அனைத்து கிறிஸ்துவ சிறுபான்மை தலைவர்களும் இணைந்து இன்று ஒரு மனதோடு கூட ஒருங்கிணைந்து இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை நாங்கள் கொண்டாடி இருக்கிறோம். இன்று இந்த விழாவின் நோக்கம் இயேசு பிறந்த அந்த நன்னாளை கொண்டாடுவது மாத்திரமல்லாமல் கிறிஸ்தவர்களுக்கு சிறுபான்மையினருக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டில் மாத்திரம் இல்லை இந்தியா முழுக்குமே அவர்களுக்கு உண்டான சுதந்திரம் இன்றைக்கி மறுக்கப்பட்டிருப்பதனாலே இன்றைக்கி அனைத்து கிறிஸ்தவ தலைவர்களும் இன்றைக்கி மண்ணின் மைந்தர் கழகத்தினுடைய தலைவர் இருக்கிறார், கிறிஸ்தவ முன்னணியின் தலைவர்கள், இன்றைக்கி நிறைய கிறிஸ்தவ அமைப்பின் தலைவர்கள் இங்கே ஒன்றிணைந்து நின்று கொண்டிருக்கிறோம். வருகிற சட்டமன்ற தேர்தலிலே எல்லா அமைப்புகளும் சிறுபான்மை அமைப்புகள் கிறிஸ்துவ அமைப்புகள் ஒருங்கிணைந்து 234 தொகுதியிலையும் சிறுபான்மையினருடைய வேட்பாளர்களை நிறுத்தி எங்களுக்கு சட்டமன்றத்தில் உள்ள பிரதிநிதித்துவத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நாங்கள் இன்று ஆலோசித்திருக்கிறோம். எனவே வருகிற நாட்களிலே கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாய் செயல்பட்டு கொண்டிருக்கிற சிறுபான்மையினருக்கு விரோதமாய் செயல்பட்டு கொண்டிருக்கிற எல்லா விரோதமான காரியங்களுக்கு குரல் கொடுக்கவும் அதற்காய் எழும்பவும் இன்று ஒருங்கிணைந்து இந்த கிறிஸ்துமஸ் விழாவிலே தலைவர்களாய் நாங்கள் ஒன்றிணைந்து நின்றிருக்கிறோம். இந்த விழாவை எங்களுடைய அகில இந்திய கிறிஸ்தவ கூட்டமைப்பினுடைய தேசிய தலைவர் ரெவரன் டாக்டர் விஜயராஜு கடப்பாடி அவருடைய முன்னிலையிலும் எங்களுடைய செயல் தலைவர் ரெவரன் பிஷப் ஜாக்கப் சாமியல் ஐயா அவருடைய முன்னிலையிலும் இன்று நடைபெற்றிருக்கிறது. எனவே வருகிற நாட்களிலே சிறுபான்மை மக்களுக்கு என்று குரல் கொடுக்கவும் சிறுபான்மை நோக்கமே மிக முக்கியமான ஒரு நோக்கத்தை நான் ஆழமாக பதிவிட விரும்புகிறது என்னென்னா பிரதிநிதித்துவம் சட்டமன்றத்துக்குள்ளே கிறிஸ்தவ சிறுபான்மையினர்களுக்கு வேண்டும். அதற்கான முயற்சிகளை வருகிற சட்டமன்ற தேர்தலில் நாங்கள் களத்தில் இறங்கி வேட்பாளர்களை நிறுத்தி நிச்சயமாய் வெற்றி பெறுவோம். நன்றி. We wanna wish you a merry Christmas. We wanna wish you a merry Christmas.